ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோம்னா அதான் உப்பார்பட்டி. அந்த உருப்படியான ஊரை உருப்படாமல் ஆக்கினதுக்கு காரணம் ரெண்டு பேர், ஒருத்தன் கொடவான இன்னொருத்தன் கொலைவான. இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அவ்வளோ ஒற்றுமை. இவங்களுக்கு படிப்பு வரலைங்கிற காரணத்துக்காக ஊரில் இருந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுட்டானுங்க. ஆனாலும் இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 12வது வரைக்கும் படித்த ஒரே ஆள் இவனுங்க மாமன் பொண்ணு ரஞ்சிதம். ரஞ்சிதத்தோட அப்பா பேர் பண்ணையார். உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஊரில் உப்பார்பட்டிங்கிற அந்த போர்டை தவிர மீது எல்லா இடமும் இவருக்கு தான் சொந்தம். அவ்வளோ பெரிய ஏழை. அந்த சொத்துக்காகவும் அவருடைய பொண்ணுக்காகவும் இவனுக்கு அடிச்சுக்காத நாளே இல்லை. இப்படி அடிச்சுக்க ஆரம்பித்தவனுங்க அடுத்த 2 மணி நேரத்துக்கு எது எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏங்க, இந்த நித்யானந்த பையன் பண்ண சரின்றீங்க? சரின்னு சொல்லுங்க, அது இல்லைன்னு சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இந்த அசின் பிள்ளை நம்ம வேலை விட்டுவிட்டு அந்த பக்கம் சல்மான் கான் அமீர் கான் போயிருக்கேன், என்ன நியாயம்? யோ, நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அந்த அமீர் கான் சல்மான் கான் பண்ண காப்பாற்ற வருவாங்க. யோ உருமாண்டி, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் வெறும் சவுண்டு பார்ட்டி, பேர் அவதாரம். கொடைவானனுக்கு லெஃப்ட், ரைட்டு, டாப்பு, பாட்டம், மிடில் எல்லாம் இவன் தான். என்னடா கேள்வி இது, சரச்சுக்கிறது தெரியலையா? சரி சரி, அண்ணன் கூட்டி வர சொல்லி வா. ஏய், சரச்சுக்கிறோம் சொல்றோம்ல, கொஞ்சம் போரு. நீ சரச்சது போதும், அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஏய், அவுத்த கோவணத்தை கட்டுக்கலாம் அப்படி என்ன அவசரம்? மீதி சரக்கிட்டோம். ஏய் சரடா, சரக்கிட்டு என்ன பொண்ணு பார்க்க போற? ஆனா அண்ணன் வை வாப்பா முதல்ல. ஐயய்யா, அலாரம் செய்ய போல இருக்கே. யார் ஆளு வருது? அங்க வேட்டி படிச்சுக்கிட்டு வை, சத்த போருங்க. யோ, தெரியா வாரே. இந்த பையன் இருக்கட்டும். இரும்பைய ஊரில் இவங்கிட்ட மலிக்க போனால் பாதி மசுறு மூஞ்சில் தான் இருக்குன்னு அப்போவே சொன்னாங்க. கூட்டிட்டு போனாயா? இவன் தான் அருவா, கத்தி, கடப்பாறை எல்லாமே கொலைவானனுக்கு. ஓ விருமா, அண்ணன் கூட்டு வர சொன்னாரே, வந்து வண்டியில் அறியா? அங்கே என்ன குட்டையா போட்டிருக்கோம், நான் தான் அண்ணே முதல்ல கூப்பிட்டேன், வாயா முதல்ல. அண்ணே, இங்கே முடிச்சு பின்னாடி வந்துருனே. ஏடா அண்ணன் கூப்பிடான்னு சொல்லிக்கிருக்கேன், அந்த பீத்த பயலுக்கு பயந்துட்டு போறியாடா, வண்டியில் ஏறா சொங்கி போல. ஏய், யார பீத்த பையன்? என்ன சொன்னா என் கண்ணை சொன்னியா? ஒன்னா சொன்னேன், அதான் பார்த்தேன், என்ன சொன்னா நடக்கிறது வேற. Let's go.
வீரபாண்டி திருவாள அம்மனுக்கு அப்புறம் அந்த பிள்ளை தானே எல்லாரும் கொட்ட கொடுன்னு பார்த்தாங்க யாரா சொல்ற அதானே உன் மாமனு ரஞ்சிதம் அடி குயாலே ஏய் போல வண்டி விட்டுறங்களா ஏனே நீ வாட்டுக்கு அந்த பிள்ளை போல் தள்ளிட்டே இருக்கற உண்மையே தான சொன்னேன் அங்க அம்சமா இருக்கும் டேய் எங்களை கொஞ்சம் பாரு அதத்தானே நானும் சொல்றேன் அந்த பிள்ளை செக்க செவன் சேப்பா இருக்கா நீ கண்ணங்கரின் கருப்பா இருக்கியா ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டீனா அம்மா ஸ்லைட் போடுற மாதிரி பிரைட்டா இருக்கும் ஏண்டா நீ சொல்றதெல்லாம் நல்லா தான்டா இருக்குது ஆனா அந்த பிள்ளைய பார்த்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுதுடா அதான் மாமனை பார்த்தா அப்படி தான இருக்கும் டேய் அதான் இல்லடா அவளை பார்த்தாலே உடம்பெல்லாம் பட்டாபூச்சி பயத்துல உள்ளு போயிருதா உள்ளுக்கு வரும் தேரல வரணும் இப்படியே போய் தான் என்னதான் பண்றது அப்படியே போகாது அதுவே நின்றுடா அப்படியே போறதுக்கு அதனால குற்றாலம் அறிவியா நீ இப்படி பண்றதுனால தான் அவனுக்கு கண்டுக்க மாட்டா இப்படியே போய்க்கிருந்துச்சு அந்த குலம் வந்து தூக்கி போயிருவா பாத்துக்காமா ஏய் இப்ப என்னடா பண்றது அஞ்சு மேல சுத்துனே அப்பதான் அதுக்கு உன் மேல ஆசையா வரும் அப்படிங்கிற ஆமா வர வழியில பார்த்தேன் கோயில் போய் விளையாண்டுட்டு இருக்கு வண்டி அங்க விடு வண்டி நிறுத்தினேன் வேண்டா சத்தம் கேக்குதா வஞ்சி அங்கதான் இருக்கு அதுக்கு என்ன வழி நிறுத்த சொன்ன உன் மூஞ்சி கரணியில பாரு உன் சுருள்முடி கலைஞ்சி இருக்கு இப்படியே பண்ணவன அவள் பிடிக்குமா போகியாடா சூப்பர்ண்ணே அண்ணா ஐயர அண்ணன் எப்படி இருக்காரு பிரமாதமா இருக்காரு போக இப்படியே போய் அந்த பிள்ளை நாலு சுத்து சுத்துனே இப்ப பாடுறா இனிமேதான் அண்ணோட காலக்கலை அப்படி போடணே அந்த பில்ட் அப்பே வேஸ்டா போச்சே அண்ணே அண்ணே இப்போ உனக்கு கிட்ட போல உன் காது கூட நீ வர மாட்ட வரப்பா இருப்ப போனேன் போய் இடினேன் என்னடா அடிச்சு சுட்டானே அடிக்கிறதுக்கு என்ன அடைக்கும் தைரியம் போனேன் நான் பாத்துக்கிறேன் நீ இறங்க போதா பாத்துக்கிறேன் பாரு
சரி, சோத்துக்கு இங்கே தானே வரணும்.